கடந்த 2004 சிம்பு ஜோதியா நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் மன்மதன். இந்த படம் அப்போவே செம்மையான கிட் அடிச்சிச்சு. இப்போது இந்த படத்தை டிஜிட்டல் முறையில் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படத்தோட வசூல் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் இந்த படம் 3வது நாள் 20 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 3 நாளில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 62 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இயக்குனர் விஷ்ணு வர்த்தன் இயக்கத்தில் தல, அஜித் மற்றும் நயன்தாரா நடிப்பில் கடந்த 2007 ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்ற பில்லா படத்தை இப்போது டிஜிட்டல் முறையில் ரீ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் இந்த படம் 10வது நாள் 7 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 2 கோடியே 80 லட்ச ரூபாயை ரீ ரிலீஸ் ஆகி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் கலெக்ஷனாக பில்லா படம் 18 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 10வது நாள் மட்டும் 7 லட்ச ரூபாயும் 10 நாளில் மொத்தமாக உலகம் முழுவதும் 2 கோடியே 98 லட்ச ரூபாயை ரீ ரிலீஸ் ஆகி இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. செல்வராகவன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற நெஞ்சம் மறப்பதில்லை படத்தோட 17வது நாள் வசூல் மற்றும் 17 நாள் மொத்த வசூல் எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் 17வது நாள் 3 லட்ச ரூபாயை இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. 17 நாளில் மொத்தமாக 10 கோடியே 60 லட்ச ரூபாய் தமிழ்நாட்டில் மட்டும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் கலெக்ஷனாக நெஞ்சம் மறப்பதில்லை படம் 59 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 17வது நாள் 1 லட்ச ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக கர்நாடகாவில் 1 கோடியே 9 லட்ச ரூபாயும் இந்த படம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் கலெக்ஷனாக நெஞ்ச மறப்பதில்லை படம் 36 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 17வது நாள் 5 லட்ச ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக இந்தியாவில் 12 கோடியே 56 லட்ச ரூபாயும் நெஞ்ச மறப்பதில்லை படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஃபைனல் கலெக்ஷனாக நெஞ்ச மறப்பதில்லை படம் 1 கோடியே 9 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் 17வது நாள் மட்டும் 5 லட்ச ரூபாயும் 17 நாளில் மொத்தமாக உலகம் முழுவதும் 13 கோடியே 66 லட்ச ரூபாயை நெஞ்ச மறப்பதில்லை படம் வசூல் பண்ணியிருக்கு. இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் தளபதி விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடிப்பில் கடந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி பெற்று இன்னும் திரையரங்கில் சூப்பராக ஓடிக்கிட்டு இருக்கிற திரைப்படம் மாஸ்டர். இந்த படம் ஓடிடியில் கச்சடியில் ரிலீஸ் ஆனாலும் இன்னும் தியேட்டருக்கு வர்ற மக்கள் கூட்டம் வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ரிலீஸ் ஆன புதுப்படங்கள் எதுவும் சரியாக போகாததுனால திரும்பவும் மாஸ்டர் படத்தையே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் 68வது நாள் மாஸ்டர் படம் 9 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. 68 நாளில் மொத்தமாக தமிழ்நாட்டில் 151 கோடியே 10 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. மாஸ்டர் படம் தான் தமிழ்நாட்டில் இப்போதைக்கு அதிகம் வசூல் பண்ண திரைப்படம். ஆந்திரா தெலுங்கானாவில் 32 கோடியே 78 லட்ச ரூபாயை ஃபைனலாக கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் ஃபைனல் கலெக்ஷனாக 21 கோடியே 63 லட்ச ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் கலெக்ஷனாக 14 கோடியே 20 லட்ச ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. நார்த் இந்தியாவில் ஃபைனல் கலெக்ஷனாக 6 கோடியே 43 லட்ச ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் ஃபைனல் கலெக்ஷனாக 4 கோடியே 80 லட்ச ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 68வது நாள் 9 லட்ச ரூபாயும் 68 நாளில் மொத்தமாக இந்தியாவில் 232 கோடியே 46 லட்ச ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் 68வது நாள் 20 லட்ச ரூபாயும் 68 நாளில் மொத்தமாக ஓவர்சீஸில் 76 கோடியே 81 லட்ச ரூபாயை மாஸ்டர் படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் தளபதி விஜய் நடிப்பில் வெளிவந்திருக்கிற மாஸ்டர் படம் 68 நாளில் 309 கோடியே 17 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இதுதான் தளபதியோட அதிகம் வசூல் பண்ண படம். நடிகர் த்ருவ் சார்ஜா நடிப்பில் கன்னடத்தில் ரிலீஸ் ஆன படம் பொகரு. இந்த படத்தை தமிழில் செம திமிரு அப்படின்னு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாட்டில் செம திமிரு படம் ஃபைனல் கலெக்ஷனாக 3 கோடியே 8 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஆந்திரா தெலுங்கானாவில் பொகரு படம் ஃபைனல் கலெக்ஷனாக 8 கோடியே 41 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கேரளாவில் ஃபைனல் கலெக்ஷனாக பொகரு படம் 46 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. கர்நாடகாவில் 31வது நாள் 9 லட்ச ரூபாயும் 31 நாளில் மொத்தமாக கர்நாடகாவில் 41 கோடி ரூபாயை செம திமிரு படம் வசூல் பண்ணியிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த படம் ஃபைனலாக 38 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. இந்தியாவில் மட்டும் 31வது நாள் 9 லட்ச ரூபாயும் 31 நாளில் மொத்தமாக இந்தியாவில் 53 கோடியே 9 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு. ஓவர்சீஸில் ஃபைனல் கலெக்ஷனாக 44 லட்ச ரூபாயை பொகரு படம் வசூல் பண்ணியிருக்கு. உலகம் முழுவதும் இந்த படம் 31வது நாள் மட்டும் 9 லட்ச ரூபாயும் 31 நாளில் மொத்தமாக உலகம் முழுவதும் 53 கோடியே 77 லட்ச ரூபாயை வசூல் பண்ணியிருக்கு.